பாரு, காக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆமா ஆமா, நம்ம தான் எல்லாரையும் புடிச்சிட்டோமே. ஏய் ஒரு நிமிஷம், இந்த முறை நாம எதுவும் பிடிக்காம இருந்திருந்தா நம்ம கதி அதோ கதிதான். இருந்து நாம இருட்டில இருந்து விடுதலை அடைய போறோம். இனிமே எல்லா வெளிச்சமும் நமக்கு தான் சொந்தம். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாங்க. அம்மா அப்பா, என் செல்ல பேத்தி, நான் உன்னை பார்க்கதான் வந்தேன். பாட்டி. ஆமா, என்னாச்சு? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லாருமே ஒரே குடும்பமா ஒற்றுமையாயிரு. நீங்க எல்லாம் ரொம்ப மோசம். எங்க அம்மா அப்பாவெல்லாம் எதுக்காக கைது பண்ணீங்க? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இனிமே நீங்க எங்கேயுமே போக முடியாது. நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்கணும். நீங்க எல்லாம் திருடர்கள். திருடனுங்களா? எனக்கு இந்த டைட்டில் ரொம்ப பிடிச்சிருக்கு. காஞ்சிபேல உள்ள நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கு. மூன் வேலையில உள்ளவங்க எல்லாம் ஆபத்துல இருக்காங்க, அவங்கள நாம காப்பாத்தி ஆகணும். ஆரம்பத்துல இருந்து அவங்க செஞ்சது தவறு, அதனாலதான் நந்தினி அவங்கள புடிச்சிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் நாம அதை அனுமதிக்க கூடாது. உங்களுக்கு தெரியுமா? இல்ல எனக்கு தெரியாது. நான் பாக்கல, திரும்ப வந்துட்டு நான் பாதிலே திரும்பிட்டேன். திரும்பிட்டேன். நான் உனக்கு எவ்வளவு பெரிய முக்கியமான வேலையை கொடுத்தேன். அது மட்டும் இல்ல, எங்களை தப்பிக்க சொல்லி எங்க கூட்டத்துல உள்ளவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. நாங்க நேத்து ராத்திரி ஒரு குட்டி மீனை கண்டுபிடிச்சோம். என்ன பேரு? காஸ்பர்னு சொன்னா. மூன்லைட் வேலையில இருந்து வரன்னு வேற சொன்னா. அது மட்டும் இல்ல, அவ கூட்டத்துல இருந்து அவ பிரிஞ்சு போயிட்டேன்னு சொன்னா. ரொம்ப அடிபட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, அவளை நாங்க கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சோம், ஆனா ரொம்ப வீக்கா இருக்கா. அதனால அவங்க ஃபேமிலிய பார்த்து இந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கோம். இதுதான் நடந்த விஷயம் ரே. அந்த மூணு நண்டுங்களும் வந்து மூன் வேலையில உள்ள எல்லாரையும் கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க. நண்டுங்களோட தலைவர் ராக் தான் எல்லாரையும் கூட்டிட்டு வர சொன்னான்னு சாச்சா சொன்னான். அவங்க சொன்ன வார்த்தைய நம்பி எல்லாரும் போனாங்க. நான் அவங்கள தெரியாம பின்தொடர்ந்து போய் பார்த்தேன். என்ன, காஸ்பர் எனக்கு ரொம்ப முக்கியம் இல்ல, அதான். அதுக்கப்புறம் என்னாச்சு? அவங்க இடத்துக்கு எல்லாரும் போன உடனே அவங்க எல்லாரையும் கைது பண்ணி கூண்டுல போட்டு அடைச்சிட்டாங்க. என்னால எதுவுமே செய்ய முடியல. நான் அங்க உள்ள ஒரு புதர்ல மறைஞ்சிருந்து அதுக்கப்புறமா இங்க தப்பிச்சு வந்துட்டேன். அந்த நண்பர்கள் எல்லாம் ரொம்ப மோசம். நான் உடனே போய் அவங்களை காப்பாத்தணும். அம்மா, உனக்கு என்ன ஆச்சு? அந்த நண்டுங்களோட நீ மோத முடியுமா? கண்டிப்பா என்னால மோத முடியாது. இங்க பாரு, உன்னால கண்டிப்பா முடியும். மத்தவங்களை ஆபத்துல இருக்கும் போது நீ பயப்படவே கூடாது. ஓகே, கண்டிப்பா நான் உன் கூட வரேன். எவ்வளவு பெரிய நண்டா இருந்தாலும் அதை கடிச்சு கொதறிடுவேன். சரி, எல்லாருமே வாங்க, நம்ம எல்லாரும் வந்தா போலாம். எல்லாரும் அங்கே நில்லுங்க. இதுதான் அந்த நண்டுகளுடைய குகை, நல்லா பாத்துக்கோங்க. எதுக்காக நின்னுட்ட? அந்த நண்டுங்கெல்லாம் எங்க இருக்கு? கொஞ்சம் பொறுமையா இருந்து கவனி. நம்ம நேரா போனோம்னா அந்த கதவோட வாசலுக்கு தான் நம்மளால போக முடியும். அதுக்குள்ள நிறைய கோகைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மள பிடிக்காதுங்க குண்டுகள்லாம் வச்சிருக்கோம். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஆமா, எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நாம இங்க வந்துட்டோம். நம்ம திறமைய காட்டுறதுக்கு இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். இத பாரு, கொஞ்சம் அமைதியா இரு. நீ சத்த போட்டீங்கன்னா வெளியே வந்துடும். அதுங்கெல்லாம் சாதாரண நண்டுங்க, அதுங்களை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். அப்புறம் நம்ம எல்லாரும் ஆபத்துல மாட்டிப்போம். சொராமீனுங்க பயப்பட்டு இது வரைக்கும் நீ கேள்விப்பட்டு போய மாட்டேன். காப்பாத்த வந்திருக்கோம், நாமளும் தேவையெல்லாம் மாட்டிக்க கூடாது. இத பாரு, கொஞ்சம் அமைதியா இரு. நாம நம்ம வேலை முடியற வரைக்கும் அமைதியா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம ரே சொல்ற மாதிரி தான் கேக்கணும். சரி ரே, வா போலாம். Yes.
நம்ம முதல்ல அந்த நண்டுகள் எல்லாம் வெளியே வர வச்சு அதுங்களை வேற இடத்துல அடைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம லோலையும் மத்த மீன்களையும் காப்பாத்திடுவோம். அது சாதாரண விஷயம் இல்ல. அந்த நண்டுகளை எப்படி வெளியே கொண்டு வந்து நாம தாக்குறோம்? அதுங்களுக்கு லைட்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களோட வீக்னஸ் நம்ம அட்வான்டேஜா எடுத்துக்கணும். கரெக்ட். அதுங்களுக்கு வெளிச்சம் வேணும்னா கேஸ்பரியும் மத்த மீன்களையும் அதுங்க எல்லாம் பிடிச்சு வச்சிருக்கேன். நீ சொல்றது கரெக்ட். இதை நாம எப்படி செயல்படுத்த போறோம்? இதை பயன்படுத்தணும். இது இது சரியான ஐடியா. இதுங்களை பார்த்தா அதுங்க ஆசைப்படும். அதுக்கப்புறம் நம்ம புடிச்சிடலாம். இதை பார்த்தா அதுங்க எல்லாம் வெளியே வர ஓகே. ஆனா அதுங்க எப்படி சரி வைக்கிறது? அங்க ஒரு ஓட்ட தெரியுது பாருங்க அங்கிள் ஆக்டோபஸ். நீங்க அந்த ஓட்ட வழியா போய் அதுங்களை பிடிக்க பதுங்க நில்லுங்க. நான் எல்லா நண்டுகளையும் தசை திருப்பி இந்த கதவு பக்கம் கூட்டிட்டு வரும் போது நீங்க அதுங்களை புடிச்சிடலாம். புடிச்சு அந்த ஓட்டக்குள்ள அடைச்சு வச்சிருங்க. கடல் குதிரை, நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீ உள்ள போய் அதுங்களை என்ன பண்ணதுன்னு பாத்துட்டு வந்துரு. ஞாபகம் வச்சுக்க, நீ அதுங்க கண்ணுல படக்கூடாது. உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ சீக்கிரமா வந்து சொல்லு. ஹலோ ரே, நானே உன்னோட பாதுகாப்புக்கு உன் கூட வரலாமா? இங்க போயிரு. அவன் நமக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுத்திருக்கான். கொடுத்த வேலையை செய்யாம ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? ஹலோ கடல் குதிரை, சொல்லு நண்டுகள்லாம் என்ன பண்ணிக்கிறீங்க? அதுங்க எல்லாம் ஒரு விழா கொண்டாடிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, மின்ற மீன்கள் எல்லாத்தையும் ஒரு கூண்டுல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. எழுந்துரு எழுந்துரு, ராக்கு கிட்ட போய் அங்க ஒரு முன்னிற பொக்கிஷம் இருக்குன்னு சொல்லு. என்ன மின்னிற பொக்கிஷமா? ஆமா, இங்க முழுகிருக்கே அந்த கப்பல் மேல இருக்கு, வேணும்னா பாரு. மின்னிற பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். கொஞ்சம் அங்க வந்து பாருங்க, சீக்கிரம் வாங்க. இது உண்மையிலேயே பெரிய பொக்கிஷம். ராக் ராக், நான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். வேண்டாம், அதை நீ தொடாத. அதை நானே வந்து எடுக்கிறேன். இங்க பாருங்க, இந்த பொக்கிஷம் இங்கதான் இருக்கு. எல்லாரும் இந்த பக்கம் வராங்க பாரு. எல்லாரும் உள்ள வராங்க. என்ன நடக்குது? ஹலோ ராக்கி, இது நான் தான். என்ன மறந்துட்டியா? ஓ, இது நீதானா? ஹலோ ராக், நீ இனிமே அங்கே இருக்க வேண்டியதான். காப்பாத்தனா? நீ எங்களை ஏமாத்திருக்க. அது கேஸ்பர். ரீ ரீ, ஓடிடு, நண்டுங்க உன்ன பிடிச்சிடும். கவலைப்படாத, இனிமே நண்டுகளால எங்களை பிடிக்க முடியாது. அந்த நண்டுங்கெல்லாம் எங்க? கவலைப்படாது, அதுங்க எல்லாத்தையும் அடிச்சாச்சு. உண்மையாவா? கண்டிப்பா. ஓ ரீ, நீ உண்மையிலேயே கலக்கிட்ட. சீக்கிரமா எங்களை காப்பாத்து. சரி, நீங்க எல்லாரும் பெண்ணுவா காப்பாத்துங்க. நான் இவங்களை எல்லாரும் விடுவிச்சுட்டு வந்துடுறேன். ரீ, நீ உண்மையிலேயே தைரியமான ஒரு இளம் வீரன். நல்ல வேலை, நீ எங்க எல்லாரையும் காப்பாத்திட்டே. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இந்த மாதிரி ஒன்ன நான் பார்த்ததே இல்ல. திறந்து விடு, திறந்து விடு, ஒழுங்கா எங்களை திறந்து விடு. ஓகே ராக், நாங்கெல்லாம் திரும்பி போறோம். நீயும் மத்த நண்டுகளும் இங்க என்ன? எங்களை திறந்து விடு. இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். போய் சொல்லாத, நீ மனசு கேட்டால நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டியா? எதுக்காக? நீ முதல்ல கேஸ்பர் புடிச்ச, அப்புறம் எண்ணெயிலையும் பிடிக்க ட்ரை பண்ண, அப்புறம் இப்ப கேஸ்பர் ஃபேமிலியை புடிச்சிட்ட. எனக்கு வெளிச்ச தேவைப்பட்டது, அதனாலதான் நான் அவங்க எல்லாரையும் புடிச்சு வச்சிருந்தேன்.
உன்னை விட்டா நீ மேலும் மேலும் தவறான காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்ப. நீ இங்கே இரு, நாங்க எல்லாரும் கிளம்புறோம். நீ என்னை இங்க அடைச்சு வச்சிருக்கிறதுக்கு நான் உன்னை பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். அதுவும் கூட சீக்கிரத்துல. நமது சித்திரம் தொலைக்காட்சியில் நாங்க நண்பன் பாம்போட தொல்லை போச்சுன்னு நிம்மதியா இருந்தா, இப்போ கழுகோட தொல்லையும் வந்துருச்சு. ஒரு வேளை நம்ம நண்பனுக்கு குறி வைக்கிறோம். நண்பனுக்கு ஆபத்தா? நான் சொல்ல போது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தாக்கணும். தினந்தோறும் மாலை 5 மணிக்கு திருக்குறள் கதைகள் நமது சித்திரம் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்.